வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் குடுமையில் நமக்கு மொத்தம் ரெண்டு பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் மாநில அரசு, பேஜ் நம்பர் 194. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 வயது. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 29. தேர்ட் ஒன், மாநில அரசு என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவற்றில் எதுவும் இல்லை. ஃபோர்த் கொஸ்டின், மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர். ஃபிஃப்த் ஒன், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர். சிக்ஸ்த் ஒன், முதலமைச்சர் என்பவர். ஆப்ஷன் ஆ பெரும்பான்மை கட்சியின் தலைவர். அடுத்தது செவன்த் ஒன், மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்டிடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன், டேஸ் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆன்சர் குடியரசுத் தலைவர். செகண்ட் ஒன், சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஸ் ஆக நியமிக்கப்படுகிறார். ஆன்சர் முதலமைச்சர். தேர்ட் ஒன், மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு டேஸ். ஆன்சர் உயர்நீதிமன்றம். ஃபோர்த் ஒன், சா மா உ என்பதன் விரிவாக்கம் டேஸ். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஸ் ஆவார். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர். சிக்ஸ்த் ஒன், சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் டேஸ் என்று அழைக்கப்படுவார். ஆன்சர் எதிர்கட்சியினர். அடுத்தது ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆன்சர் சட்டமன்றம். செகண்ட் ஒன், ஆளுநர். ஆன்சர் மாநிலத்தின் தலைவர். முதலமைச்சர். ஆன்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர். யூனியன் பிரதேசங்கள். ஆன்சர் 7. ஃபிஃப்த் ஒன், புனித ஜார்ஜ் கோட்டை. ஆன்சர் தலைமை செயலகம். அடுத்தது ரோமன் லெட்டர் 4, கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஆ, அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஆன்சர் சரி. ஆ, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். ஆன்சர் சரி. இ, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. ஆன்சர் தவறு. அடுத்தது தேர்ட் ஒன், ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம். அடுத்தது காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானது. அடுத்தது மாணவர் செயல்பாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஆளுநர் முதலமைச்சர் மன்ற அவையின் பட்டியலை தயார் செய்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.